வணக்கம். அரங்கரை டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் இருக்கும். இங்கே வாரம் வாரம் வரும் அன்பர்களின் அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். இந்த வாரம் வந்துள்ள அன்பர்களின் அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்கம்மா. வணக்கம். உங்கள் பேருங்கம்மா? சுமதி. நீங்கள் எங்கேருந்து வரீங்கம்மா? ஆர் கொம்பை. ஆர் கொம்பை கிராமத்தில். சரிங்கம்மா. ஓங்காரக்குடியிலுக்கு எவ்வளோ நாளாக வந்துட்ருக்கீங்கம்மா? 4 வருஷமாக வந்துட்ருக்கோம். ஓங்காரக்குடியில் உங்களுக்கு எப்படி அறிமுகமாச்சு முதல் முதல்ல? எங்கள் ஊர்லேயும் ஆரம்பிச்சிருக்காங்க வந்து. அது மூலயமா நாங்கள் ஃபஸ்ட்டு போனோம். அப்புறம் ஒரு தெரிஞ்சவங்க மூலயமா உள்ளே போனோம். இப்போ ஐயா நிறைய எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்ருக்காங்க. சரிங்கம்மா. ஐயானா யாருன்னு நீங்கள் உணர்ந்துட்டீங்களா? ஐயா வந்து முருகப்பெருமான் அப்படின்னு சொல்கிறாங்க, அதை நீங்கள் உணர்ந்துருக்கீங்களா? உணர்ந்துருக்கோம், நிறையா தடவை உணர்ந்துருக்கோம். அதில் எதனா ஒரு சம்பவம் எங்களுக்காக சொல்லுங்களேன். எனக்கு உடல் ரீதியாக நிறையா பிரச்சனைகள் வந்துச்சு. நிறையா டாக்டர்ஸ் பார்த்தோம், எதுவுமே சரியாக வரல. அதுக்கப்புறம் ஐயாட்ட ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம். அப்புறம் டாக்டர் பார்த்தோம், ஐயா வந்து நீங்கள் ஒரு 10 நாள் டைம் கொடுங்க, எனக்கு ரொம்ப சிவியரான ப்ராப்ளம் நிறையா வந்துச்சு. 10 நாள் நான் ஆசீர்வாதம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணாங்க. 10 நாள் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு இருந்தது கூட இப்போ சரியாயிடுச்சு. அதனால் ரொம்ப இன்வால்வ். அதுக்கப்புறம் தான் நாங்கள் முழுசாக ஐயா நம்ப ஆரம்பித்தோம். சரிங்கம்மா. ஐயாவை நம்பினதுக்கப்புறம் ஓங்காரக்குடியில் பற்றி, அதாவது வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஓங்காரக்குடியில் அங்கே ஸ்டார்ட் பண்ணனால, அங்கே கோம்பைங்கிற ஸ்டார்ட் பண்ணனால எங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னீங்க. இங்கே ஓங்காரக்குடியில் என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அன்னதானம் பண்ணுறாங்க, பூஜை பண்ணுறாங்க. அன்னதானத்தை நாங்கள் எங்களால் முடிஞ்ச தொண்டு செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். அங்கே உள்ள ஆர் கொம்பை அந்த இடத்துல வந்து என்னென்ன தொண்டுகள்லாம் செஞ்சிட்ருக்கீங்கம்மா நீங்கள்? நாங்கள் போய் அங்கே மாடு நிறைய வச்சுருக்காங்க. வாரம் வாரம் கோபூஜை நடந்துட்டுருக்கு. அதுக்கு எங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். சரிங்கம்மா. இப்போ அந்த ஆர் கொம்பை அப்படின்ற இடத்துல வந்து ஓங்காரக்குடியில் சார்பாக என்ன செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறது நிறைய மக்களுக்கு தெரியாது. அங்கே என்ன செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கம்மா. இப்போதைக்கு கோயில் கட்டிகிட்ருக்காங்க. சித்தர்கள் நாயன்மார்களோட இது வச்சு பூஜை பண்ணிகிட்ருக்கோம். வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை கோபூஜை வச்சு, ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 உள்ள பூஜைக்கு வரவங்களுக்கு அன்னதானம் போடுறோம், பிரசாதம் போடுறோம். மாட்டுக்கு வாழைப்பழம் அகத்திக்கீரை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குகிறோம். சரிங்கம்மா. ஓங்காரக்குடியில் பற்றி நீங்கள் மற்றவங்கள்ட்ட சொல்லியிருக்கீங்களா? இது மாதிரி ஓங்காரக்குடியில் நிறைய பேர்த்திட்ட சொல்லியிருக்கோம். ஐயா பெருமையை பற்றி நிறையா சொல்லியிருக்கோம். எங்கள் மூலியமாக நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க வரவங்க? வரப்போ கொஞ்சம் ஏற்றுக்க கஷ்டப்படுறாங்க, இருந்தாலும் கொஞ்சம் அவங்களும் அனுபவித்து இப்போ நிறையா வர ஆரம்பிச்சிட்ருக்காங்க. அப்படி உங்கள் மூலியமாக வந்த மக்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா? நிறைய சொல்லியிருக்காங்க. அதில் நிறைய மாற்றங்கள், அவங்க ரொம்ப குடும்ப கஷ்டம் இருந்ததெல்லாம் இப்போ ஓரளவுக்கு சரியாயிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்கம்மா. இப்போ வந்து ஆர் கொம்பையில் அந்தது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சித்தர்கள் வழிபாடு அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தெரியுமா? இல்லை, அவ்வளோக்கு அப்போல்லாம் தெரியாது. நாங்கள் இதுக்கு வந்ததுக்கப்புறம் தான் சித்தர்கள் வழிபாடுங்கிறதே எங்களுக்கு தெரியும். இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த சித்தர்கள் வழிபாடு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புதுசாக இருந்திருக்கும். அப்போ வந்து நீங்கள் எப்படி அதை ஃபீல் பண்ணீங்க? இது மாதிரி சித்தர் நம்ம மற்றதுக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும், அதை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது மாறுறதுக்கு. ஆனால் மாறினதுக்கப்புறம் முழுசாக ஈடுபாடோடு நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். சரிங்கம்மா. என்னென்ன வேலைகள்லாம் பூஜை பண்ணுவீங்க? நாங்கள் காலையில் 6 to 7 வரைக்கும் பூஜை பண்ணுவோம். மதியம் பண்ணுவோம், ஈவினிங் அதே மாதிரியே பூஜை பண்ணுவோம். சித்தர்கள் போட்டு சொல்லி பூஜை பண்ணிட்டு விளக்கப்படுத்தி. இந்த பூஜைகள்லாம் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் உங்கள் மனசுக்கு எப்படி இருக்குங்கம்மா? முன்ன இருந்ததுக்கு ரொம்ப மனநிறைவாக இருக்குது. சரிங்கம்மா. சைவத்தை எவ்வளோ நாளாக கடைபிடிச்சிட்டு வரீங்கம்மா? நாங்கள் குடிலுக்கு வந்த ஆரம்பத்துலேருந்தே 4 வருஷமாக சைவத்தில் தான் இருக்கோம். சரிங்கம்மா. இங்கே குடிலுக்கு வந்ததுலேருந்தே சைவமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்கம்மா. வரத்துக்கு முன்னாடி அசைவம் சாப்பிட்டு சாப்பிடலாம். சரிங்கம்மா. அதை விடுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படி? இல்லை, நாங்கள் ஒரே நாளையில் விட்டுட்டோம். ஐயாட்ட வந்து ஃபஸ்ட்டு நாள் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனோம். ஐயா ஸ்பீச் கேட்டதுக்கப்புறம் ஒரே நாளில் நாங்கள் குடும்பமே எல்லோரும் விட்டுட்டோம். ரொம்ப அற்புதம் தாங்கம்மா. சரிங்கம்மா. இப்போ ஓங்காரக்குடியில்னா என்ன அப்படின்னு சில பேருக்கு தெரியாது. ஓங்காரக்குடியில் ஆசான் வந்து முருகப்பெருமானாக இருக்காங்க. அதை வந்து நிறைய மக்களுக்கு வந்து அது புரிஞ்சுக்கிற தன்மை கிடையாது. நீங்கள் உணர்ந்து தான் மக்கள்கிட்ட சொல்லுங்கம்மா. ஐயானா யார், நீங்கள் என்ன அவங்க வந்து யார் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி உணர்ந்தீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். நாங்கள் ஐயா ஒரு கடவுளாக தான் பார்க்குறோம். முருகருக்கு அடுத்த அவதாரமாக ஐயாவை பார்க்குறோம். அவங்க எங்களை குருநாதராக நாங்கள் முழுசாக ஏற்றுட்டு பூஜை பண்ணுறோம். எங்களுக்கு அவரோட ஆசீர்வாதம் நிறைய இருக்குது. சரிங்கம்மா. உங்கள் வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை சொன்னீங்க ஒரு அனுபவம். உங்கள் ஃபேமிலி வைஸ் யார்னா அந்த மாதிரி அவங்க ஓங்காரக்குடிலுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் எதனா அனுபவங்கள் ஏற்படும்? என் குழந்தைங்க எல்லாருமே முழுசாக மாறிட்டாங்க. கல்வியிலேருந்து எங்கள் பையன் ரொம்ப கோவப்படுவான். இங்கே ஐயாட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கினப்புறம் கோபம் குறைஞ்சிருச்சு. ஸ்டடி படிக்கிறதுலே கொஞ்சம் முழுசாக ஈடுபட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்கம்மா. இங்கே வந்து ஆர் கொம்பையில் வந்து தொண்டுகள் செஞ்சுட்டு வரேன்னு சொன்னீங்கம்மா. அந்த தொண்டுகள்லாம் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் செஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் தெரிஞ்சிச்சுங்கம்மா?
மாற்றங்கள் நிறையா இருக்குது, என்ன சொல்கிறேன்னு தெரியல. மன அமைதி இருக்குது, எப்படா தொண்டு போகலாம் போகலான்ற மாதிரியே இருக்குது. மன நிம்மதி இருக்குது, குடும்பத்தில் ஒரு பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்குது. வேறு எதுவும் சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா சொல்லுங்கம்மா மக்களுக்கு. சரிங்கம்மா, ஓங்காரகுடியிலிருக்கு வந்திருக்கும் நம்ம அன்பர், அவங்க ஐயாவை பார்த்ததுக்கப்புறம் அந்த தொண்டுகள்லாம் செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு நிறைய மன நிம்மதி கிடச்சிருக்கு அப்படின்னு அவங்க அனுபவத்தின் மூலமாக நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அரங்கர் டிவி சார்பாக அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றிங்க.